உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேண்டாம் சர்ப்பத்தின் ஆவி இந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சர்ப்பத்தின் ஆவி என்ன? ஆதியாகமம் 3:1 ஆண்டவர் படைத்த சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது, அது பாம்பு, தந்திரமுள்ளதாக இருந்தது என்று வாசிக்கிறோம். தந்திரம், நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவளாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது ஞானம் நமக்கு அவசியம், ஏமாற்றுவதற்கல்ல. நரி தந்திரம்னு சொல்லுவோம், நரி தந்திரம். சில ஆட்கள் வெளியில் நல்லது சொல்கிறது போல, நல்லதை செய்வது போல பின்பக்கத்தில் மறைவாக தீய காரியங்களை வைத்திருப்பார்கள். நாம் நல்லதென்று நம்பி ஏமாற்றப்பட்டு விடுவோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஏமாற்றுகிறார்கள் பார்த்தீர்களா? லோன் வேணுமான்னு கேட்குறாங்க, உங்களுக்கு உதவி செய்கிறோம் சொல்கிறார்கள், உங்கள் வீட்டில் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், தந்திரமாக ஏமாற்றுகிறத பார்க்குறோம். கேஸ் செக் பண்ண வந்தவங்கிறாங்க, நம்பும்போது வீட்டில் பொருட்களை திருடி கொண்டு போய்விடுகிறார்கள் அல்லது அசம்பாவிதங்களை நடத்துகிறார்கள். தந்திரம், தந்திரத்துக்கு பல காரியங்களை நாம் அடையாளமாய் காண்பித்தாலும் ஆண்டவர் சர்ப்பத்தை தந்திரம் உள்ளதுன்னு சொல்கிறார். சர்ப்பம் என்பது பாம்பு, அது அந்த நாட்களில் பேசினது என்று வாசிக்கிறோம். அதாவது சர்ப்பத்துக்குள் பிசாசு புகுந்து பேசியிருக்கிறது, அதான் அந்த வசனம். ஸோ சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி பாம்பு பேசுது. பாம்பு பேசாது, இப்போ நம்ம எந்த பாம்பும் பேசாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்தோன்னா நாம் தான் பதட்டப்பட்டு ஏதாவது பேசுவோம், அது பேசாது, பாம்பு பேசாது. ஆனால் பாம்பு அந்த நாட்களில் பேசியிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. வசனம் சொன்னால் அது அப்படியே நம்புகிறோம். இதெல்லாம் நம்ப முடியுமா சார் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்புங்க, நம்புங்க, விசுவாசிப்போம். பிசாசு பாம்புக்குள்ளே வந்து பேசு. பாம்பு பொதுவாக ஒரு வலைக்குள் போய்விட்டால் ஒரு துவாரம் இருக்கிறது, அது உள்ளே போயிட்டுன்னா, அது உள்ளே போயிட்டுன்னு நீங்கள் வாழை பிடிச்சிங்கன்னா அது போய் திரும்பி இப்படி பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு இருக்குமா, உள்ளே போயிட்டு இப்படி திரும்பி தலையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் உடலை இழுத்துக்கிட்டே இருக்குமா உள்ளே, அப்படி சொல்லுவாங்க. அது உள்ளே நேராக போயிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது உள்ளே போய் இப்படி இப்படி இருக்குமா, அப்படி இருக்கும்போது இந்த உடம்பை இழுத்துக்கிட்டே இருக்கும், உள்ளே போகிற மாதிரி தெரியும், ஆனால் தலை இங்கே தான் இருக்கும், டக்குன்னு கொத்துறதுக்கு, அப்படி சொல்லுவாங்க. சின்ன வயசில் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ தந்திரம் உள்ளது. அடுத்து எங்கேயோ புதரில் மறைஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது, ஒன்றுமில்லை நினைப்போம், உடனே காலை கடிக்கிறதை பார்க்கும். ஸோ தந்திரமாக இருக்குது. இந்த தந்திரமுள்ள, அதாவது ஒருவரை கெடுக்கிற அல்ல, ஒருவருக்கு அழிவை உண்டாக்குகிற, ஒருவர் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகிற இந்த தந்திரமான ஆவி, ஒருவரை கெடுக்கிற தந்திரமான இந்த சர்ப்பத்தின் ஆவி நமக்கு வேண்டாம். அது மட்டுமல்ல, சந்தேகத்தை உருவாக்குது. இதே வசனத்தில் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களும் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? ஆண்டவர் சகல விருட்சங்களையும் புசிக்கலாம்னு சொன்னார். சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் என்று ஆதியாகமம் 2:16, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆதாம் ஏவாள்கிட்ட. அங்கே ஆதாம்கிட்ட சொல்கிறார், அதை ஏவாள்கிட்ட இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஸ்திரீகிட்ட வந்து சர்ப்பம் பேசுது, பிசாசு சர்ப்பத்துக்குள் புகுந்து பேசுகிறது. பைபிளில் போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அன்றைக்கு சர்ப்பத்துக்குள் வந்து சர்ப்பத்தின் மூலமாய் பேசின இந்த பிசாசு இன்றைக்கு மனுஷனுக்குள் புகுந்து பேசுகிறது. இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்குள் வந்து அவன் கிரியை செய்ய விரும்புகிறான். பிசாஸ் அப்படித்தான். எப்படி தேவன் நம் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறாரோ, அதே போல் பிசாசும் நம் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறான். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். எப்படி இடம் கொடுக்குறோம்? அவன் ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டு வரானா? இல்லை, நம்ம எண்ணங்களை தான் வருகிறான். நல்ல ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறீங்க, ஆனால் ஒரு நினைச்ச அளவுக்கு வேகமாக முன்னேற்றம் வரல, நீங்கள் உண்மையாக பண்ணுறீங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் வராது, சொல்கிறாரு நம்ம இப்படி பண்ணுனா சீக்கிரமாக நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் ஏமாற்று வேலை இருக்குது, தந்திரம் இருக்குது, அடுத்தது கள்ளத்தனம் இருக்குது, அடுத்தது அதில் சூழ்ச்சியாக இருக்குது, அது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வழிகளெல்லாம் அதில் இருக்கும். சிலர் அதில் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல நோட்டு இவ்வளவு, கள்ள நோட்டு இவ்வளவு, இப்படியெல்லாம் மாற்றுகிறார்கள். பொருட்களை வைத்து ஏமாற்றுகிறார்கள். வியாபாரங்களில் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகிறார்கள். கலப்படம் அதனால் தான் பெருகி இருக்கிறது. தந்திரம், ஒருவரை கெடுக்கிற ஒரு ஆவி,
ஆண்டு ஸ்தோத்திரம். சந்தேகத்தை உண்டாக்குற பிசாசு மனிதரியமாக செய்கிறான் இப்படி சொன்னாரா? இன்றைக்கு குடும்பங்களில் சந்தேகத்தை கொண்டு வர்றதே பிசாசு தான். ரெண்டு பேர் அப்படி பேச ஆரம்பித்தாங்கன்னா மூணாவது ஆளை பற்றி பேசுவாங்க, உடனே அவங்கள பற்றி ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகம் என்று வந்துவிட்டாலே குடும்பங்களில் சந்தோஷம் என்பது போய்விடும். சந்தேகம் என்கிற ஒரு புயல் அடிச்சிச்சுன்னா சந்தோஷம் என்பது போய்விடும், அந்த தென்றல் போய்விடும். அன்பானவர்களே, இதுதான் பிசாசின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. ஆண்டவர் ஒன்றை தெளிவாய் சொல்லியிருக்க, பரவாயில்ல அதில் என்ன தப்பு என்று உங்கள் மனதை மாற்றுகிற ஒரு ஆவி. ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேட்டு ஏவாள் தெளிவாய் ஏவாள் சொல்லுகிறாள். ஆண்டவர், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம், எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நடுமரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார், தெளிவாய் சொன்னான். ஆனாலும் பிசாசு கொஞ்சம் மாற்றி சொல்லுவார், ஆண்டவர் அங்கே சாகவே சாவாய் என்று சொன்னார். 17:2-17 பிசாசு அப்படியே சொல்ல, சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, கொஞ்சம்தான் வித்தியாசம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் பிசாசு நம்மோடு இடைபடுகிற விதத்துக்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம். நமக்கு ஒரு பகுத்தறிவு வேண்டும், நமக்கு ஒரு ஞானம் வேண்டும். ஆண்டவர் இந்த கிருபை தருவாராக. அதாவது இது தேவனா இது பிசாசா, இது ஆண்டவர் பேசுகிறாரா பிசாசு பேசுகிறான்னு கண்டுபிடிக்கிற அந்த நல்ல ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. சர்ப்பத்தின் ஆவி, பிறரை கெடுத்து பேசுகிற, ஒருவரை குறித்து தவறாய் பேசுகிற, ஒருவரை பற்றி தூஷிக்கிற, ஒருவரை பற்றி சந்தேகத்தை உருவாக்குகிற சர்ப்பத்தின் ஆவி நமக்கு வேண்டாம், நமக்கு ஒரு நல்ல ஆவி வேண்டும். அருமையா 143 சங்கீதத்தில் தாவீது இப்படி ஜெபம் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில். நல்லா இருந்தாங்க, அந்த ஆவியை பிசாசு கெடுத்து விட்டான். இன்றைக்கு பிசாசு உங்களை கெடுத்து விடாதபடிக்கு கவனமாயிருங்கள். பிசாசினால் உங்கள் மனம் கெட்டு போகாதபடிக்கு கவனமாயிருங்கள். உங்கள் சிந்தனை பிசாசினால் ஆட்கொள்ளப்படாதபடிக்கு கவனமாயிருங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய ஞானம். இன்றைக்கு வேண்டாம் சர்ப்பத்தின் ஆவி, அது சந்தேகத்தை உருவாக்கும். அது மட்டுமல்ல, அது குழப்பத்தை உருவாக்கும், தேவனுக்கு விரோதமாய் நம்மை பிரித்துவிடும். அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு இடம் கொடாமல் ஆவியானவரே உடைய நல்ல ஆவி என்னை செம்மையாய் நடத்துங்கப்பா என்று கேட்போமா? அற்புதமான ஆண்டவரே, உடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்த வேண்டும் என்று தாவீது ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களை நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க, சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் உங்களை நல்ல வழியில் நடத்துவார், நீதிக்கேதுவாய் நடத்துவார், ஜீவ பாதையில் நடத்துவார். நீங்கள் பேதையானாலும் திசை கெட்டு போக மாட்டீர்கள். ஆமேன்.